வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பிரத்யேகமான காட்சி தொகுப்புடன் காணவிருக்கிறோம். வாருங்கள் நேர்களை, நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழக வீரர்கள் கோமதி மாரிமுத்து மற்றும் ஆரோக்கிய ராஜீவ் ஆகியோருக்கு ஊக்கத்தொகையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழக வீரர்கள் கோமதி மாரிமுத்து ஆரோக்கிய ராஜீவ் ஆகியோருக்கு ஊக்கத்தொகையாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அவர் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தைச் சேர்ந்த கோமதி மாரிமுத்து கத்தார் நாட்டில் நடந்த ஆசிய தடகள போட்டியில் பெண்களுக்கான 800 மீட்டர் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்ததையொட்டி அவரை பாராட்டி வாழ்த்து கடிதம் அனுப்பியிருந்தேன். அதேபோன்று கலப்பு தொடர் ஓட்ட பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை புரிந்த ஆரோக்கிய ராஜீவுக்கு கடிதம் அனுப்பியிருந்தேன். விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் வீரர் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் பதக்கம் வெல்வோருக்கு தமிழக அரசு உரிய ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை புரிந்த கோமதி மாரிமுத்துக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 10 லட்சமும், வெள்ளி பதக்கம் வென்ற ஆரோக்கிய ராஜுக்கு ஊக்கத்தொகையாக 5 லட்சமும் அளிக்க உத்தரவிட்டுள்ளேன் என தனது வாழ்த்து செய்தியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் கோவிலில் சித்துரை தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் கோவிலில் இன்று நடைபெற்ற சித்துரை தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விரும்பன் திருநாள் எனப்படும் சித்துரை தேர் திருவிழாவானது ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இவ்வாண்டு கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வியாழக்கிழமை துவங்கியது. அதன் பின்னர் கற்பக விருட்சகம், யாழி, கருட, ஹனுமந்த், யானை ஆகிய வாகனங்களில் நம்பெருமாள் வீதி உலா வந்தார். இதனைத் தொடர்ந்து 7ஆம் திருநாளான 1ஆம் தேதி நம்பெருமாள் திருவிசிகை வாகனத்தில் புறப்பட்டு நெல்லளவு கண்டுள்ளனர். அதன் பின்னர் சித்துரை வீதிகளில் வலம் வந்த அவர் தாயார் சன்னதி சென்றடைந்தார். அங்கு திருமஞ்சம் கண்டருளிய அவர் மீண்டும் மூலஸ்தானம் வந்தடைந்தார். 8ஆம் திருநாளான நேற்று அவர் தங்க குதிரை வாகனத்தில் சித்துரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 9ஆம் திருநாளான இன்று அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் மீன லக்கணத்தின்படி அதிகாலை 5:15 திருத்தேரில் எழுந்தருள பண்ணினார். அதன் பின்னர் காலை 6 மணிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேர் வடம்பிடித்து இழுத்தனர். 4 முக்கிய வீதிகளில் திருத்தேர் வலம் வந்தது. ரெங்கா ரெங்கா என்று தரிசித்த பக்தர்களுக்கு திருத்தேரில் எழுந்துள்ள நம்பெருமாள் அருள்பாலித்தார். சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. திருச்சியில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கவியரசு திரு வைரமுத்து அவர்களின் கட்டுரை அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழுக்கு முன்னோடிகளாக விளங்கும் 3000 ஆண்டு பேர் ஆளுமைகளாக தமிழாற்று படை என்ற வரிசையில் கடந்த சில ஆண்டுகளாக கவிஞர் வைரமுத்து ஆய்வு கட்டுரை எழுதி அரங்கேற்றி வருகிறார். இதுவரை தொல்காப்பியர், ஔவையார், கபிலர், திருவள்ளுவர், இளங்கோவடிகள், செயங்கொண்டர், கம்பர், அப்பர், ஆண்டாள், திருமூலர், வள்ளலார், உவே சுவாமிநாதையர், கால்டுவெல், பாரதியார், பாரதிதாசன், அண்ணா, கலைஞர், மறைமொழியடிகள், புதுமைப்பித்தன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஜெயகாந்தன், அப்துல் ரஹ்மான் என 23 ஆளுமைகளை அரங்கேற்றியிருக்கிறார். தமிழாற்று படையின் நிறைவு கட்டுரையாக தந்தை பெரியாரை ஆய்வு செய்து திருச்சியில் அரங்கேற்றவும் இருக்கிறார். மே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் விழா நடைபெறுகிறது. திராவிட கழக தலைவர் கி வீரமணி விழாவுக்கு தலைமையேற்கிறார். முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தொடக்க உரையாற்றுகிறார். பேராசிரியர் அருணன் வாழ்த்துறை வணங்குகிறார். தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு தமிழ் நண்பர்கள் மலரஞ்சலி செலுத்துகிறார்கள். திருச்சி வெற்றி தமிழர் பேரவையின் தலைவர் வி பாஸ்கர், சந்துரன், அரிமா, ஜேகன், சாத்தனூர் சிவா, எஸ் மணி, சீதாராமன், மாருதி கண்ணன், பிரகாஷ், கவிஞர் நந்தலாலா, தமிழ்ச்சங்கம் வரதராஜன், கியாப்பே கதிரேசன், பேராசிரியர் குபேந்திரன், பீர் முகமது, ஜே கர்ணா, டாக்டர் இசியாத் அகமது, ஜெரால்ட் இக்னேஷியஸ், ஆர் ராஜா, வானதி ஆகியோர் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து வருகின்றனர். ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். அறிவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை நிறுவன தலைவராக கொண்ட திருச்சி மாவட்ட வெற்றி தமிழர் மேலவை வருகிற 5/5/2019 அன்று மாலை 6 மணிக்கு திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் தமிழாற்று படை பெரியார் நிகழ்ச்சியை நடத்தவிருக்கிறது. தமிழகம் முழுக்க பல்வேறு ஊர்களில் 23 கட்டுரைகளை நிறைவு செய்த கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் 24வது கட்டுரையாக திருச்சியில் பெரியாரை அரங்கேற்றி நிறைவு செய்கிறார். 24 கட்டுரை சேர்த்து நூலாக வெளிவர இருக்கிறது.
வருகிற ஞாயிறன்று நடைபெற இருக்கிற நிறைவு கட்டுரைக்கு ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் அனைவரையும் ஒத்துழைத்து இது தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காக நடத்தப்படுகிற விழா. அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவை பெருவிழாவாக்கி தமிழ் மக்கள் பயனர் உலகில் நடத்தி தர வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி மக்களே, திரண்டு வருக, அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். தேசிய பறவையான மயிலுக்கு தினந்தோறும் உணவும் தண்ணீரும் கிராம மக்கள் வழங்கி வருகின்றனர். மயில்களுக்கான சரணாலயம் அமைக்க கோரிக்கையும் விடுவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள கீழப்பொய்கைப்பட்டியில் அமைந்துள்ள பொய்கை மலை பஞ்சபாண்டவர்கள் 12 வருட வனவாச காலங்களில் 4வது வருடம் இங்கு இருந்ததாக கூறப்படுகிறது. ஆகையால் இம்மலைக்கு 4வது வனநச்சி பொய்கை என்று மற்றொரு பெயரும் உண்டு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த மலையின் வனப்பகுதியில் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றது. பாதுகாக்கப்பட்ட வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த பொய்கை மலையில் பாரத நாட்டின் தேசிய பறவையாக அழைக்கப்படும் மயில் இனங்கள் இம்மலையில் அதிக அளவில் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக கடுமையான வறட்சியின் காரணமாக வனப்பகுதியில் போதுமான உணவுகளும் தண்ணீரின்றியும் மயில்கள் மலை விட்டு வெளியேற தொடங்கியது. அப்படி உணவுக்காக வெளியேறும் மயில்கள் கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் தேடிச் செல்லும் சூழலில் சாலைகளை கடக்கும் போது வாகனங்களால் மற்ற பிராணிகளால் அவ்வப்போது ஆபத்துகளும் நேரிடுகிறது. இதனால் ஒரு சில மயில்கள் இறந்தும் போயும் விடுகின்றது. அது மட்டுமின்றி போதிய உணவு தண்ணீர் இல்லாமல் அழிந்து வரும் மயில் இனங்களை கண்ட கீழப்பொய்கைப்பட்டு இளைஞர்கள் மற்றும் அப்பகுதி கிராமத்தினர் கடந்த 2 ஆண்டுகளாக காலை மாலை என இரு வேளைகளையும் நெல், சோளம், கம்பு உள்ளிட்ட உணவு தானியங்களை வழங்கி வருகின்றனர். மேலும் குடிநீருக்காக தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி அதனை ஒரு தொட்டியில் சேமித்து அவ்வப்போது மயில்களுக்கு சின்ன சின்ன பாத்திரங்களில் தொட்டிகளில் ஊற்றி வைத்து அவற்றில் மயில்கள் குடிக்கும் அளவிற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். நாளளவில் மயில்கள் உணவு நேரத்திற்கு முன்னதாகவே அப்பகுதியில் வந்து காத்திருக்கும். அந்த தருணம் காண்போரையும் மீசில் இருக்க வைக்கிறது. மனிதனுக்கு குடிப்பதற்கே தண்ணீரின்றி திண்டாடும் இத்தருணத்தில் நம் தேசிய பறவையை காப்பாற்ற விலை கொடுத்து தண்ணீர் வாங்கி உணவு தானியங்களையும் வழங்கி வரும் இக்கிராமத்தினருக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுவதுடன் அரசு மற்றும் வனத்துறை நிர்வாகம் வரும் காலங்களில் தேசிய பறவை மயில் இனங்களை காப்பாற்ற சரணாலயம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் ஈரோடு திருச்சி ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாக அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, கரூர், திருச்சி கோட்டை ரயில் நிலையங்கள் இடையே ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கரூர் திருச்சி பயணிகள் ரயில், திருச்சி கரூர் பயணிகள் ரயில் வரும் 7ஆம் தேதி ரத்து செய்யப்படுகிறது. May 3, 7 ஆகிய தேதிகளில் சில ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கோவை நாகர்கோயில் பயணிகள் விரைவில் ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் வழியாக திருப்பிவிடப்படும். பாலக்காடு டவுன் திருச்சி பயணிகள் ரயில் ஈரோடு வழி மட்டுமே இயக்கப்படும். திருநெல்வேலி பயணிகள் ரயில் கரூரிலிருந்து புறப்படும். திருச்சி ஈரோடு பயணிகள் ரயில் ஈரோடு கரூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது. கரூரிலிருந்து புறப்படும் ஈரோடு திருச்சி பயணிகள் ரயில் வரும் 7ஆம் தேதி ஈரோட்டிலிருந்து கரூர் வரை மட்டுமே இயக்கப்படும். திருநெல்வேலி ஈரோடு பயணிகள் ரயில் வருகிற 3ஆம் தேதி திண்டுக்கல் கரூர் இடையே 1 மணி நேரம் தாமதமாக இயக்கப்படும். ஈரோடு ஜோலார்பேட்டை பயணிகள் ரயில் ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து 30 நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் என சேலம் கோட்ட ரயில்வே மேலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருச்சி பள்ளி மாணவ மாணவியருக்கு கோடைக்கால விளையாட்டு முகாம் இன்று துவங்கியது. திருச்சி மாவட்ட விளையாட்டுக் கழகம் சார்பில் மாவட்ட பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்கும் கோடைக்கால விளையாட்டு முகாம் இன்று அண்ணா விளையாட்டரங்கில் துவங்கியது. இம்முகாமில் மாவட்டம் முழுவதும் இருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டுள்ளனர். இம்முகாமில் தடகள போட்டி, வாலிபால், கையுந்து போட்டி, நீச்சல் போட்டி, கபடி போட்டி போன்றவற்றில் தனித்தனியாக மாணவ மாணவியரை பிரிக்கப்பட்டு ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். இம்முகாமில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர் மாவட்ட அளவில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற தகுதியடைய இம்முகாம் நடத்தப்படுகிறது. ஃபானி புயல் காரணமாக தமிழகத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஃபானி புயல் காரணமாக தமிழகத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே திருச்சி கோட்ட அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஃபானி புயல் ஒடிசா மாநிலம் பூரி பகுதியில் வெள்ளிக்கிழமை காலை கரையை கடக்கலாம் என வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திலிருந்து வட மாநில பகுதிகளுக்கு இயக்கப்படும் ரயில்கள் May 2, 3, 4, 5 ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை இயக்கப்படும் வாராந்திர ரயில்களான காரக்பூர், விழுப்புரம் விரைவு ரயில், வண்டி எண் 2-2-6-0-3, புவனேஸ்வர் ராமேஸ்வரம் விரைவு ரயில் வண்டி எண் 1-8-4-9-6 சனிக்கிழமை இயக்கப்படும். விழுப்புரம் புருளியா விரைவு ரயில் வண்டி எண் 2-2-6-0-6, ராமேஸ்வரம் புவனேஸ்வர் விரைவு ரயில் எண் வண்டி எண் 1-8-4-9-5 ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளது.
திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தியவர்களிடம் 11 லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மாநகராட்சி ஆணையர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தியவர்களிடமிருந்து 11 லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக ஆணையர் திரு ரவிச்சந்திரன் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சியை தூய்மையான மாநகரமாக மாற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு வரும் நிலையில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பொது இடங்களில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் குப்பைகள் கொட்டுதல், சிறுநீர் கழித்தல், டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய ஏடிஎம் கொசுக்களை வளர ஏதுவான சூழ்நிலைகளை உருவாக்குதல் மற்றும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை சேமித்தல் மற்றும் விற்பனை செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. இச்செயல்களை செய்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை அளித்தோம். தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்ததால் அவர்களிடமிருந்து அபராதமாக மொத்தம் 11,700,000 வசூலிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியை தூய்மையாக பராமரிக்க எடுக்கப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியா இங்கிலாந்து முதலிடத்தில் உள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள டெஸ்ட் மற்றும் ஒருநாள் அணிகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா, இங்கிலாந்து உள்ளிட்டவைகள் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. கடந்த 2015 மற்றும் 2016 தொடர் முடிவுகளுக்கு பின் பட்டியலை வெளியிடும் நடவடிக்கை கைவிடப்பட்டது. இந்நிலையில் டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. 116 புள்ளிகளுடன் இந்தியாவும், 108 புள்ளிகளுடன் நியூசிலாந்தும் இரண்டாவது இடத்திலும், 105 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா மூன்றாவது இடத்திலும், 104 புள்ளிகளுடன் இங்கிலாந்து நான்காவது இடத்திலும், ஆஸ்திரேலியா 5வது இடத்திலும் உள்ளது. அவற்றிற்கு பின் இலங்கை, பாகிஸ்தான், மேற்கிந்திய தீவுகள், வங்கதேசம், ஜிம்பாப்வே உள்ளது. ஒரு நாள் தரவரிசை பட்டியலில் இங்கிலாந்து தொடர்ந்து 123 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. இந்தியா 120, நியூசிலாந்து 112, தென்னாப்பிரிக்கா 112, ஆஸ்திரேலியா 108 என முறையே 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் உள்ளது. பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை, மேற்கிந்திய தீவுகள், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 6 முதல் 10 இடங்களில் உள்ளது. உலகக்கோப்பை லீக் டிவிஷன் 2வது போட்டியில் ஆடிய 4 அணிகளில் 3 அணிகளுக்கு ஒரு நாள் அந்தஸ்து தரப்பட்டுள்ளது. ஏற்கனவே பப்புவா நிக்யோனியா நெதர்லாந்து நாடுகளுக்கு ஒரு நாள் அந்தஸ்து தரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி விமான நிலையத்தில் 10 லட்சம் மதிப்புள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு நாள்தோறும் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து விமானங்கள் வருவதும் இங்கிருந்து பல நாடுகளுக்கு விமானங்கள் செல்வதும் வழக்கம். அதில் வரும் பயணிகளை, இங்கிருந்து செல்லும் பயணிகளையும் விமான நிலைய மத்திய வான்நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். அந்த சோதனையில் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரும் தங்கங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் போன்றவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து நேற்று காலை திருச்சி விமான நிலையத்திற்கு ஏர் ஏசியா விமானம் வந்தது. அதில் வந்த பயணிகளின் உடமைகளை மத்திய வான்நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். சோதனை செய்த போது அப்போது ராமநாதபுரத்தை சேர்ந்த ராஜா முகமது என்பவரின் உடமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அவர் உடலில் மறைத்து கடத்தி வந்த 9,90,652 மதிப்புள்ள 313 கிராம் எடையுள்ள தங்கத்தை அவரிடமிருந்து பறிமுதல் செய்து தொடர்ந்து அவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை மாலை 6:30 இரவு 10:30 இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 7:30 காண தவறாதீர்கள். மேலும் மற்றொரு முக்கிய நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம். நன்றி, வணக்கம்.